ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் ஹோம் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு கார சட்னி வந்து நம்ம பார்க்க போகிறோம். வெங்காயம் இல்லாத வெறும் தக்காளி வச்சு ஒரு கார சட்னி வந்து பார்க்க போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். தக்காளி, வரமிளகாய், இஞ்சி, பூண்டு வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை வந்து நான் வந்து ஒரு நாலஞ்சு கொத்து வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வாணலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து கலர் மாறி பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம வந்து வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வரமிளகாயும் எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வரமிளகாயை வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து 5-7 வரமிளகாயை வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டுமே போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பூண்டும் இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து அந்த சட்னியில் வந்து நல்லா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் வந்து இட்லி சாப்பிட்றப்போ வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பருப்பு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு 1/1 வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நான் இஞ்சியுமே வந்து ஒரு துண்டு வந்து நல்லா வந்து தட்டி சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்க போகிறோம். நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆறட்டும். நான் வந்து ஒரு கொத்து வந்து கொத்தமல்லியுமே வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியோட டேஸ்ட்டை வந்து ஃப்ளேவர் வந்து சேர்றப்ப சட்னி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். நான் மிக்சியில் வந்து போட்டு நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டு நம்ம வந்து இதை நல்லா வந்து அரைச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கட்டியாக வேணும்னா வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் வந்து தண்ணி வந்து உங்களோட விருப்பம்தான். மிக்ஸ் பண்ணி சட்னி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து லைட்டாக ஒரு சின்ன ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நம்ம வந்து தாளித்து கொட்டிட்டோம்னா நம்மளுடைய சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகும். இது வந்து இட்லிக்கு தோசைக்கெலாம் வந்து அற்புதமான ஒரு காரசாரமான சட்னியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை இட்லி வச்சுட்டே இருந்தால் கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு லெவலில் வந்து இந்த ஒரு சட்னி வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.